Minasan, konnichiwa. Welcome to Adipadai Adhiradi Japanese. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிராகானாவின் யோ ஆன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த மூன்று எழுத்துக்கள் 7 9 வரை. சா சு சோ. எப்பவும் போல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த எழுத்துக்களில் இருந்து துவங்கக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் சத்தம், அந்த சத்தத்தின் அர்த்தம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தைகள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த வார்த்தைகள். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வார்த்தையை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வார்த்தையை அதிலிருந்து ஓரளவு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். கம்பத்தைக்குதாசாய். 7 எழுத்து சி பிளஸ் யா. சா 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 அப்படின்ற ஒரு வார்த்தையை தனியாக சொல்ல முடியாது. யோ ஆன் என்னுடைய லெசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா அதில் கியாக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையும் தனியாக சொல்ல மாட்டாங்க. அதற்கு முன்னாடி ஒரு எழுத்தை சேர்ப்பாங்க. அந்த எழுத்து உயிர் எழுத்துலேருந்து வரக்கூடிய ஓ கியாக்கு. அதே போல் சா அப்படின்ற வார்த்தையும் தனியாக சொல்ல மாட்டாங்க. அதற்கு முன்னாடி இந்த உயிர் எழுத்தில் வர ஓ சேர்ப்பாங்க. ஓ சா. சா அப்படின்றது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் நிறைய பேருக்கு புரியாது. தேநீர், தே இலையின் நீர், டீ. ஜப்பானில் நிறைய வகையான டீகள் உண்டு. ஆனால் சா அப்படின்றது பொதுவாக ஒரு டீயை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓ சா மரியாதையாக சொல்கிற வார்த்தை ஓச்சா. 2 வார்த்தை, இந்த சா ஓச்சாவை ஊற்றி குடிக்கக்கூடிய ஒரு வகையான களம், கிண்ணம், அதனுடைய பெயர் சாவான். சா வா சாவான். ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இந்த சாவான் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய உணவு வகைகளையும் இந்த சாவான் பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. முக்கியமாக ரைஸ், கோஹான் சாவான் பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. எட்டாவது எழுத்து சி பிளஸ் யு. சு சு. முதல் வார்த்தை சு ஷாஜோ. சு உ ஷா ஜோ உ சு ஷாஜோ. வாகனம் நிறுத்தும் இடம், கார் பார்க்கிங். 2 வார்த்தை சு ஷக்கேன். சு உ ஷா கே சு ஷக்கேன். வாகனம் நிறுத்த அனுமதி சீட்டு, பார்க்கிங் டிக்கெட். 9 எழுத்து சி பிளஸ் யோ. சோ சோ. முதல் வார்த்தை சோ உ நா சோ நான். சோ நான் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் பிறந்து இருக்கக்கூடிய முதல் மகன், மூத்த மகன், சௌனான். 2 வார்த்தை சோ உ ஜோ. சோ ஜோ மூத்த மகள்.